வார்ட் நம்பர் 5. தங்கோயில் முழுக்கமாக, தங்கோயிலில் உலா வருது. 100 டிராக்டரு, 100 ஜேசிபி. எந்த 100 ஜேசிபி எந்த வகையில் எந்த நம்பரில் பில் வாங்க முடியும்? எந்த கான்வென்டில் ஒரு ஜேசிபி தான் ஓட்ட முடியும் பில் பண்ணனாக்கா? அது 100 ஜேசிபி எந்த வகையில் பில் ஆகுது? 60 ஜேசிபி ஓடுதா? 60 ஜேசிபிக்கு எப்படி 60 நம்பர் போட்டு பில் பாஸ் பண்ணுறது? யார் பண்ணுறது? முட்டாள கமிஷனரு. ஏ முட்டாள் கமிஷனர், நீ யோசனை பண்ணுறது இல்லையா? சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லையா? சத்தி சிந்திக்கிறது இல்லையா? ஏடபிள்யூ எங்கக்கிற என்னாக்குறேன்னு உனக்கே தெரில, இன்னும் மோசம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் போர்வெல் போட்டுக்கிற, நாங்கள் 25 போர்வெல் போட்டுக்கிறோம். 25 போர்வெல்ல போர் தண்ணி குத்துக்கிட்டு சாவி ஒப்பாசிட்டு வந்தோம். அதோட ஒப்பாசிட்டு வந்த பிறகு எந்தெந்த போர்வெல்ல எந்தெந்த பைப் எடுத்துக்கிறேன்னு இப்போத்துக்கு கவுன்சிலர் வார்டு நம்பர் 5 இருக்கிற கவுன்சிலர் யார் ஆளை விட்டு எங்கெங்க எடுத்துக்கிற லூட் பண்ணிக்கிற, லூட் பண்ணிக்கிறது உனக்கு தான் தெரியும். எங்க மிஸ் ஆகிக்குது, எங்க போகுதுன்னு தெரியலையா? பைப்பு யார் வீட்டுக்கிட்ட எட்டு போய் விற்கிறீங்க தெரியலையா? இருக்கிற இடத்துல போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணு. வார்டு நம்பர் 5 எங்கெங்க போர் போட்டுக்கிறோம், எந்தெந்த போரில் எந்தெந்த பைப் இருக்குதுன்னு. பைப் இல்லாத யூரியா எடுத்து வேற இடத்துல போர் போட்டு பைப் கனெக்ஷன் கொடுக்கறது எந்த கான்வென்ட்க்குது? ஒரு கான்வென்ட்க்கு நாங்கள் உட்காந்து மீட்டிங் பாஸ் பண்ணி அந்த மீட்டிங்கில் ரெகுலேஷன் பாஸ் ஆகிட்டு போர் வருது. போர் பாஸ் ஆகிட்டு பைப்பு, பைப் லைனு, ஒயரு, எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கி வார்டு உள்ள ஒரு ஒருத்தருக்கும் தண்ணி போகணும், தண்ணி வசதிக்கணுன்றதுக்காக நாங்கள் போட்டு கொடுத்துட்டு வந்த பைப்பெல்லாம் லூட் பண்ணிட்டுக்கிறீங்க. எங்கே போட்டுக்கிற கமிஷனர்? எங்கே போகிற ஏடபிள்? எங்கே போகிற இன்ஜினியர்? உன் நாலேஜுக்கு வந்து லெட்டர் கொடுக்கணும். எம்எல்ஏ கொடுக்கணும்னா லெட்டர் கொடுத்துட்டு லெட்டர் வாங்கி வைக்கணும். சிட்டிங் பிரசிடெண்ட் நீ கேட்கணும், இது என் நாலேஜுக்கு, இது என் நாலேஜில் தான் நான் கைட்டுறேன். அப்போ போட்டு நாங்கள் உட்காந்து 5 வருஷம் இருந்து அது ரெகுலேஷன் பாஸ் பண்ணி எப்படி அந்த கான்வென்ட் நீ மீறி எடுக்கிற? அப்போ டெவலப்மெண்ட் என்னத்துக்கு நாங்கள் வந்துக்கிறது? மக்கள் ஓட் போட்டுக்கிறது எதுக்கு? அந்த போரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நீ வந்துக்கிறது. இருக்கிற பைப்பை கைட்டுன்னு போய் நீ விற்று போட்டு நீயே லோகாயத்தை குத்து போட்டு நீயே இருக்கிறவங்க மேலே மைன் சேரு நான் மேனிங்கு பிஜேஎம்எல்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா எப்படி இது? அத்தை பச்சை சிந்திக்கணும். யார் எடுத்துக்கிறது, யார் செய்கிறோம், எந்த வார்டில் என்ன ப்ரூவ் பண்ணோம், ப்ரூவ் பண்ணிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். அது உன் நாலேஜுக்கு வர்றது குப்பை. 12,000 ஏக்கர் ஆக்குது, 12,000 ஏக்கர் ஆக்குது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். மைன்ஸ் பிஜேஎம்எல் சொத்து உனக்கு தெரியாதா? பிஜேஎம்எல் பகுதியில் பிறந்து வளர்ந்துக்கிறியா? ஒரு ஒரு சந்து, ஒரு ஒரு இடம், ஒரு ஒரு லெட்டின்னு எங்களுக்கு தெரியும். ஒரு லெட்டினில் 10 பேர், 11,000 பேர் நின்றுந்தால் வெளியே நிற்கணும். 10 பேர் தான் உள்ளே இருக்க முடியும் லெட்டினில். அது கண்டெய்னர் 10 தான் இருக்கும். அந்த கண்டெய்னரில் அந்தான் செடுக்கா லேடிஸு, இந்தான் செடுக்கா ஜென்ஸு. வேலைக்கு போவாங்க 6 மணிக்கு. 6:30 மணிக்கு தொழிலாளி போகிற நேரத்தில் போய் நின்னாக்கா யாருன்னா எக்ஸ்ட்ரா போகிறாங்கன்னா வெளியே நிற்கணும். அங்கே அந்த காலகட்டம்லாம் உனக்கு தெரியுமா? 775 லெட்டின் பாரம் இஷ்யூ பண்ணி 10,000 இஷ்யூ பண்ணோம். அதை வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, கமிஷனரு, இன்ஜினியரு, ஏடபிள்யூ இதை பராமரித்து காசு கொடுத்துக்கிறீங்க. லெட்டின் கட்டிக்கிறியா கட்டலையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 5,000 ரூபா, ஸ்டேட் கவர்மெண்ட் 5,000 ரூபா கொடுத்து முன்சிபாலிட்டி அன்றைக்கி நம்மளுக்கு முன்சிபாலிட்டி பிரசிடண்ட்டு பாஸ் பண்ணார். பாஸ் பண்ணதுக்கு 10,000 ரூபா நாங்கள் வாங்கி கொடுத்துக்குறோம். வந்து வெரிஃபிகேஷன் பண்ணு. நீ மிஸ்யூஸ் யாரோ 2,000 ரூபா கொடுத்துட்டு வாங்கி போயிட்டாங்கன்னா அது அந்த வார்டில் இருக்கும். எல்லா வார்டிலையும் செக் பண்ணு. செக் பண்ணிவிட்டு இது மாதிரி நடந்துக்குதா நடக்கலையா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் மறு வார்த்தை நீ சொல்லணும். எந்த காரணத்துக்கு எதுவும் தெரியாத டைரெக்டாக பிளாங்காக சொல்லி விட்டுறீங்க. யார் அவஸ்தப்படுறது? மைன்ஸுக்கு ஜனத்துக்கு செய்யக்கூடாதா? தண்ணி வேணாவா? பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சிக்கிறான் பேத்துமங்கலம் ஏரியா. பேத்துமங்கலம் ஏரியாவிலேருந்து தண்ணி வந்துக்குதா? நம்மளுக்காக இந்த ஏரி இங்கே இருந்தாக்கா காலனி உள்ளோ காலனி அழிஞ்சிடும். அதுக்காக 13 கிலோமீட்டரை பிரிட்டிஷ்காரன் வச்சுக்கிறான். அன்றைக்கி மைன்ஸு அங்கே 13 கிலோமீட்டர்ல தண்ணி பிஎம்எல்க்கு
13 கிலோமீட்டர்ல பிம்மலுக்கு தண்ணி போயினுச்சு. எந்த இடத்துக்கு போயினுச்சு தண்ணி? அவன் குடி கூடாதா? நான் மணி கொண்டி குடிக்கணும், மைஸ் கார் குடி கூடாதா? எந்த காரணம் தொட்டோம்? கெனி தண்ணி தான் குடிக்கணும், கெனி தண்ணியில வாழணும், போர் தண்ணி இருக்க கூடாது, ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒரு டிரைனேஜ் போடக்கூடாது, ஒரு சிசி ரோடு போடக்கூடாது, ஒரு ஆஸ்பால் ரோடு போடக்கூடாது. சந்து சந்தா ஒரு ஒருத்தரும் சேரு மிர்ச்சின்னு போவாங்கன்ட்டு வீட்டு வீட்டுக்கு வீட்டு வாஸ்பேடி வரைக்கும் போட்டு கொடுத்துக்குறோம். அதுவும் நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கினு அந்த கிலோமீட்டர் வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து போட்டு வந்து கொடுக்குவோம். இவங்க வீட்டு பேர் அவங்க வீட்டு பேர் வச்சாக்கா அந்த வீட்டுக்கிட்ட தான், அந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டு பேர் தான் போட முடியும், பில் பாஸ் முடியும். இந்த மாதிரி நாங்கள் செய்துக்கிறதுக்கு வேலை மக்கள் கொடுத்தாங்க, தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் புதுசாக வந்துக்கிறாங்க, நல்லூர் வருதுக்கிறாரு, நல்லது செய்கிறாரு. ஒரு சந்தில் ஒரு காவா தெரியுமாப்பா? போய் பார்த்துக்கிறியா? ஒரு காவா தாண்டிக்கிறியா? ஒரு காவா எங்கே ட்ரைனேஜ் அச்சுன்னு பிளாக் ஆகி போகுது, எங்கே வெளியே வருதுன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஏதோ வாயில் வர்றது சொல்லலாம், 100 ஜேசிபி, 100 டிராக்டரு, 100 டிராக்டரு எங்கே ஓடிக்குது, எப்படி பில் பாஸ் ஆகும்? கமிஷனர் புத்தி இல்லையா? ஏடபிள்யூக்கு நாலேஜ் இல்லையா? இன்ஜினியருக்கு ஒன்றும் தெரியலையா? குக்கா அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லாம் கருது முன்சிபாலிட்டி. நான் சொல்கிறது வாயில் ஏது இருக்குதா? 1 டிராக்டர் இல்லை 2 டிராக்டரு, 2 ஜேசிபி, அந்த 2 ஜேசிபிக்கு அப்ரூவல் வாங்கி அந்த அப்ரூவல் மேலே அதுக்கு பில் பாஸ் பண்ண முடியும். 100 டிராக்டரு 100 ஜேசிபிக்கு எப்படி 100 நம்பரில் பில் பண்ண முடியும்? முன்சிபாலிட்டி நான் சொந்த காசு வச்சு காத்துனுக்குதா? கிராண்ட் வருது, இந்த கிராண்ட் வர்றதுனால இவ்வளோ கிராண்ட் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ஆலங்கூர் சீனிவாச மினிஸ்டர் சொல்ல 40 கோடி எம் பக்த வச்சலாம் சிட்டி முன்சிபால் பிரசிடென்ட் சொல்ல 40 கோடி வாங்கி வந்து கொடுத்தாரு. அந்த 40 கோடியில் இன்னைக்கு 2001 க்ளோஸ் ஆகிட்டு மைன்ஸு, அன்னைக்கு டெவலப்மெண்ட்டுக்காக இவ்வளோ ஃபண்டு வந்துக்கிறது. அப்போ எதுவுமே வானாவா? மைன்ஸ் ஏரியாவை எதுவும் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாதா? சுடுகாட்டாகவே இருந்துட்டோமா? ஸ்லம் ஏரியா பண்ணுறியா? டிக்ளேர் பண்ணேன், இது ஸ்லம்மு, எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் நாங்கள் பண்ண முடியாது, நான் மேனிங் தான் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், நாங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்கே நான் மேனிங்கில் ஓட்டு வாங்குகிறோம், மைன்ஸ் ஏரியாவில் நாங்கள் ஓட்டு பக்கம் ஓடுறதில்ல, யாரும் நாங்கள் ஓட்டு கேட்கறதில்ல, எந்த காரணத்தோட்டுக்கும் நாங்கள் வரமாட்டோம், டிக்ளேர் பண்ணி. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து பார்க்க வேணான்ற, தமிழ் சங்கம் பண்ணுறதுக்கு பார்க் வேணான்ற, பூங்காவனம் எங்கே நான் கட்டினாக்கா அந்த பார்க்கு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ கமிஷனர் என்ன பண்ணோம், எந்தெந்த பார்க் என்ன இருக்குது லிஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துன்னு எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுது, எந்த பார்க் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது தமிழ் சங்கம், எங்கே இருக்குது பாபா சாஹேப் அம்பேத்கர் காம்பவுண்டு, எங்கே இருக்குது நம்ம சாம்பியன் கலர காம்பவுண்டு, பாலாகட் கலர எங்கே இருக்குது காம்பவுண்டு, எல்லாம் பார்க்கணும். பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துன்னு நீ வந்து ஒரு ஒருவா ப்ரொசீஜராக அதை வந்து கான்வென்ட் பிரகாரம் வேலை வந்து அதை கிளீன் பண்ணணும். உன்னோட வேலை என்ன? கிளீன் பண்ணுறதுக்கு. இது நான் சொந்த வீடு நினச்சிக்கினியா? முன்சிபாலிட்டி எவ்வளோ இப்போ சிவமாரமுக காலத்துலேருந்து வந்து போய்க்கிறாங்க ப்ரிசன்ட். இதெல்லாம் நிலைக்காது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, இது வந்து அப்புறமா யாருன்னு கூட ஆள் தெரியாது. அடிக்கை வாஸ்துன்னு 7000 ரூபாய் சீட்டை அந்த சேர் சீட்டை வாங்கி போட்டு எங்கே பார்க் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அந்த பார்க் ஓப்பன் பண்ணுறது, பில்லு பாஸ் பண்ணுறது, பில்லில் எவ்வளோ ஊழல் ஆகிக்குதுன்னு அது வரும். இப்போ சொல்லிக்கிறார் பிரசிடண்ட்டு, நம்ம எக்ஸ் பிரசிடண்ட்டு அது கமிட்டி பண்ணுறாரு, கமிட்டி பண்ணிட்டு என்கொயரி பண்ணுறோம், என்கொயரி பண்ணிட்டு அன்றைக்கி ஆர்டிஐ போடுறோம், ஆர்டிஐ மேலே அன்றைக்கி டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம், டீட்டெயில்ஸ் வாங்கிக்கின்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு அன்றைக்கி நாங்கள் தயாராகிறோம். ஒரு சேர் பஸ் ஸ்டாண்டு உள்ள போட்டுக்கிறது 7500 ரூபா, அது 5000 ரூபா, அது பில் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறீங்க? அந்த சேர் போட்டு அதுக்கு செக்யூரிட்டி போடுற அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் வாழ்ந்த ஊர் அது? நம்ம ஹிட்லரா? நம்ம ஜனம் உள்ளே போகக்கூடாதா? லட்டி வச்சிருக்கிற லட்டிக்கு கான்வென்ட்க்குதா அடிக்கிறதுக்கு? போலீஸ்கார் கூட இவ்வளோ பொருள் லட்டி தான் வைக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அதுக்காக சட்டை எழுதி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு லட்டி வச்சுனாங்க, தெரு மேலே நிற்கிறீங்க, ரோட்டு மேலே அர்ஜென்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு பாவம் கால் ஓஞ்சிட்டு கை ஓஞ்சிட்டு பேத்தமங்கலுக்கு இது வீக்கோட்டாக்கு போகிறதுக்கு அவர் கால் மாவு கட்டு போடுறதுக்கு ஆட்டோக்கார விட மாட்டேங்கிறீங்க.
ஆடா கரை அடிக்கிறான். இதே அராஜகதை, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப அநாயகரம், இதை வந்து நான் தான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில காலத்துக்கு ஓடும், சில நேரத்துக்கு ஓடும், சில பொழப்பு நடத்துறதுக்கு ஓடாது. இது டைம் எப்போ வருதோ அன்னைக்கு வந்து எல்லா வெளிச்சத்துக்கு வந்துடும். ஏன் சொன்னா நான் இதற்கு எதை சொல்ல, போர்வெல் இப்போ சொன்னதுக்காக போர்வெல் இருக்கிற பைப் கட்டும் போகிறானா, போர்வெல் இருக்கிற பைப்பு யார் கட்டிக்கிறானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவன் உள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். முன்சிபாலிட்டி கமிஷனருக்கு சொல்கிறோம், இது எந்தெந்த வார்டில் எந்தெந்த பைப்பு எங்கெங்கே போய்க்குதுன்னு உனக்கு தான் தெரியணும். ஏன்னா உன் நாலேஜுக்கு வாட்டர் ஹவுஸ்காருக்கு இன்சார்ஜ் கொடுத்துக்கிற, போர் ரிப்பேர்காரனுக்கு, போர் ரிப்பேர்காரன் வண்டி எடுத்துன்னு போகிறான், எந்தெந்த போரில் எந்தெந்த பாயிண்ட்டில் எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட்டில் போர்க்குது, 25 லென்த்தா 30 லென்த்தா 35 லென்த்தா ஒரு ஒரு பாயிண்ட்ல இருக்குது. நீ இப்போ புது போர் போட்டுக்கிற, உன் போர் போட்டுக்கிறது எலக்ட்ரிசிட்டி நீ வாங்கிக்கணும், டிரான்ஸ்ஃபாரம் எந்தெந்த இடத்துல நீ டிரான்ஸ்ஃபாரம் வாங்கிக்கிற புதுசு அது அலௌன்ஸ் பண்ணு. நாளைக்கு லெட்டரில் வச்சு நான் சொல்லு, இந்த இடத்துல நான் புதுசாக நான் டிரான்ஸ்ஃபாரம் வாங்கிக்கிறேன், இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் போர். அது உன் சாமர்த்தியம், இருக்கிறத அழிக்கிறதுக்கு வரக்கூடாது. அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால், 5 வருஷம் நாங்கள் போராடி மீட்டிங்கில் பாஸ் பண்ணி அதை வச்சு ரிலேஷன் பாஸ் பண்ணி ஒரு போர் போடுறோம். அதை ஈஜாக அழிச்சு தள்ளிட்டு போயிட்டே என் சமுதாயத்துக்கு தண்ணி இல்லையே, குடிக்க தண்ணி இல்லையே, ஒரு வேளை ஒரு டைம் திறந்தாக்கா 4 மணிக்கு தான், நாளைக்கு தான் திறக்கிறது, நாளைக்கு திறக்கிறன்றது என்ன அது அராஜகம். டெய்லி தரப்பா, உங்களுக்கு எதுனா போடுதா, உன் சொந்த காசு எதனா எட்டு வந்து போட்டுக்கிறியா போர்வெல்ல? அப்போ கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்குறது இல்லையா, கவர்மெண்ட்டுக்கிட்ட காசே இல்லையா, கவர்மெண்ட் பிச்சை எடுக்குதா, எல்லாம் என்ன என்ன செய்துக்கிறேன்ற என்ன எலெக்ட் ஆனாக்கா அவன் கொடுக்குறான் ஃபண்டு, அந்த ஃபண்டு கொடுக்கறதுக்கு தான் நம்மளை வந்து ரிலேஷன் பாஸ் பண்ணி அனுப்பிக்கிறான், இந்த ஃபண்டு இந்த வேலை செய், இந்த ஃபண்டு இந்த வேலை செய்யுன்னு. ஆவாசமாக சொல்கிறேன், ஒருவனும் ஒன்று ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வேலையை செய்கிறது, ஒரு ஒருத்தரும் அந்த ஃபண்டு கிராண்ட் வர்றதுக்கு, கிராண்ட் வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கிராண்ட்லேருந்து கெஞ்சி கூத்தாடி பிரசிடண்ட்டுக்கிட்ட 10 லட்சம் கட்டா 20 லட்சம் கேட்கறது, 20 லட்சம் கட்டா 50 லட்சம் கட்ட வேலை செய்துக்கிறேன். கேடியல 50 லட்சம் கேடியல வாங்கி வந்துக்கிறேன், 50 லாக்ஸ். எந்தெந்த விநாயகர் கோயில், மாரியம்மா கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துக்கிறேன். அது கிராண்ட் வேற இடத்துலேருந்து, முனிசிபாலிட்டி கிராண்ட் இல்லை, முனிசிபாலிட்டி கிராண்ட்டு யாரோ சொந்த காசு எடுத்து வந்து, அவங்க ஒப்பந்த காசு எடுத்து வந்து போட்டு என் கஷ்டத்தில் காசு செலவாயிடுது, என் கஷ்டத்தில் போயிடுதுன்னு சொல்லக்கூடாது. யார் காசு யார் செய்யறது, முனிசிபாலிட்டி கொடுக்குறது, கவர்மெண்ட் கொடுக்குறது, முனிசிபாலிட்டி செலவு பண்ணுது. நீ செலவு பண்ணுறதுக்கு தான் கமிஷனர் இருக்கிறார், இன்ஜினியர் இருக்கிறார், ஏடபிள்யூ இருக்கிறார், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கிறான், இருக்கிற ஆஃபீஸர் இருக்கிறான். அதை பராமரிக்க அதை கண்காணிக்கணும், எவ்வளோ டிப்பு, எவ்வளோ விருத்து, எவ்வளோ இனி மீட்ரு இன்னும் கேட்கணும். ஒரு மீட்டரும் தெரியாது, ஒரு விருத்தம் தெரியாது, ஒரு எமர்ஜென்சி. இப்போ ஒரு ரோடு போடுற, எந்த கிராண்டில் போடுற, உனக்கு எவ்வளோ பர்மிட் இருக்குது போடுறதுக்கு, எழுத்த கேளு சொந்த காசுன்ற. அப்போ எந்த காசு தான் இருக்குது, முன்சிபாலிட்டியில் காசே இல்லையா, காசு இல்லை, அது பிச்சைக்கார முன்சிபாலிட்டியா, கேஜிஎஃப் கோலார் தங்கவயில் முன்சிபாலிட்டி பிச்சை எடுத்துன்னு கிராண்ட் இல்லாத காசு உகாந்துக்குதாங்க. இன்றைக்கி 3 கோடி ரூபாய் மார்க்கெட், எம்ஜி மார்க்கெட் கலெக்ஷன், எந்த காசு, சிட்டி முனிசிபாலிட்டினால 3 கோடி ரூபாய் செப்பரேட்டாக இருக்குது அது. அப்போ கிராண்ட்டுங்க வர்றது இல்லையா, நீ கரெக்டாக இன்றைக்கி ஏழை விட்டுருந்தாக்கா மார்க்கெட் ரவுனி வந்திருந்தா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக காசு கொடுத்துக்கலாம், நம்ம முனிசிபாலிட்டி சப்ளை கொடுத்துக்கலாம், எங்கிட்ட இவ்வளோ கிராண்ட் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, எக்ஸஸ் ஆகுது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற கிராண்ட்டு எங்களுக்கு பிச்சை வேணாம், அந்த சொல்கிற கெப்பாசிட்டி கேஜிஎஃப் முனிசிபாலிட்டிக்கு தான் இருக்குது. யாரும் எதுவும் சொல்கிறதில்ல, மார்க்கெட் பற்றி பேசுறதில்ல, மார்க்கெட் இன்றைக்கி கலெக்ஷன் ஆகிக்குது, இன்றைக்கி 3 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் என்னத்துக்கு கலெக்ஷன் ஆகிக்குது, இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் சொல்லிக்கிறார். அது எந்த காரணத்தோட்டம், ஏழை விடுறது விடுறதுதான், மார்க்கெட் ஒன்றும் இல்லை ஏலம். எல்லாருக்கும் பிரசிடண்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும், நாங்க பிரசிடண்ட்டுக்கு சொல்றோம்,
இப்போ நீங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு என்ன எப்படி தெரியுதுன்னா, யஸ்ராஜேந்திரன் வந்துட்டு லோகாயுத்தில் கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட் சரின்றது படுது உங்களுக்கு. நீங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் அது சரிக்குது எடுத்துக்கிறாரோ, சரியில்லாதது எடுத்துக்குதோ, பிரசிடண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டதுக்குது, அவருக்கும் சம்மந்தப்பட்டிருக்குது. யார் இன்னைக்கு சிட்டிங் முனிசிபாலிட்டி நடத்தினுக்கிறது? யார் நடத்துது? அவர் நடத்துறாரா? முனிசிபாலிட்டியில் போக்கஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்எம்எல் யஸ்ராஜேந்திரன் லோகாயுத்து போயிருக்கு. சரிதானே? அது சரியா இருக்கலாம். தலைவர் விருப்பம் நீ போடுறது போடாது, நீ கட் பண்றது கட் பண்ணாது, விருப்பம் நான் இருக்கிறத சிட்டிங் முனிசிபாலிட்டி இன்னைக்கு ரன்னிங் இருக்க யார் பிரசிடன்ட் இருக்கிறார் அவருக்கு சொல்றேன். அவரு சத்தி சிந்திச்சுக்கணும். வார்டு நம்பர் ஃபைவ் நம்மளுக்குது, வார்டு நம்பர் டூ நம்மளுக்குது, பார்க் கட்டிக்கிறோம், பார்க்க பில்லு வாங்காத எப்படி சாவியை குத்துறான்? அவனை கூப்பிட, அவனை கிரேனை அவன் கிரணை எப்போ சாவி குத்தாச்சு? நீ நேற்று பார்க் கட்டுற என்ட்ரிஸில் ஓப்பன் பண்ணுற, அந்த பார்க் கட்டுங்கிற கமிஷனர் கண் தெரியலையா? இதே வயலில் இதே பங்கார்பேட் போகிற, இதே வயலில் கேஜே முனிசிபாலிட்டிக்கு வர தெரியலையா? நாலேஜ் இல்லையா கமிஷனருக்கு? இருக்கிறது மைண்ட் சேரல என்னன்னாக்குதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணு, இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு எதை சுத்தம் பண்ண, நீ எதை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இல்லையா? ட்ரைனேஜே சுத்தம் இல்லை, லெட்டின் சுத்தம் இல்லை, லெட்டின் ஒன்றும் அப்படியே தாங்குது. என்ன ஆகும்? பனிக்காய்ச்சல், டொங்கு, இது மாதிரி காய்ச்சலுங்க வந்து சில வியாதிகள் வந்து போவோம். இப்போ வந்துக்கிறது கொரோனா, ரெண்டு வருஷமாக ஆச்சு, கொரோனாவில் கூட அவஸ்தப்பட்டுக்கிறான். லெட்டின் கிளீன் பண்ணாத கேட்டால் சிப்பந்திங்க வரல, ப்ளீச்சிங் பவுடர் இல்லை லைன் உள்ள, பெனாயில் இல்லை, எப்போனா கிளீன் பண்ணிக்கிறியா நீ? பகட்டி பூச்சு எங்கன்னா ஸ்பாட்டில் வந்துக்கிறீங்களா? நின்றுக்கிறியா? வந்து வார்டுனா வார்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஹலோ, நான் இத்தனை கோடி போட்டுறேன், நாலு கோடி போட்டுறேன், அஞ்சு, அது ஃபண்டு கிராண்ட் வர்றது, எந்த கிராண்ட் கேட்டு வாங்கி செய்யணும், கிராண்ட் செய்து தான் அந்த கிராண்ட் பூஜை போடணும். யார் பூஜை போடுறது? பூஜைக்கு யார்கிட்ட வர்றது? முனிசிபாலிட்டி பண்ணுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.